சமூக வலைதளங்கள் அதிகம் பிரபலம் இல்லாத 80 முதல் 90 வரை காலகட்டத்தில் பத்திரிகைகள் வார இதழ்களில் மட்டுமே நடிகர் நடிகைகள் புகைப்படங்கள் வெளியாகும். திரையுலகை பொறுத்தவரை சிறிய கேரக்டரில் அறிமுகமாகி பின்னாளில் தனது சிறப்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்த பல நடிகைகள் உள்ளனர். தொடக்கத்தில் இவரை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் முன்னணி நடிகையாக மாறிய பின் அவரது படங்கள் பெரும்பாலும் இணையத்தில் வரவேற்பை பெற்று வருவது இப்போதைய ட்ரெண்டாக இருக்கிறது. ஆனால் சமூக வலைதளங்கள் அதிகம் பிரபலம் இல்லாத 80-90 காலகட்டத்தில் பத்திரிகைகள் வார இதழ்களில் மட்டுமே நடிகர் நடிகைகள் புகைப்படங்கள் வெளியாகும். இதனால் அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகைகளின் இளம் வயது அல்லது குழந்தை பருவ புகைப்படங்களை காண்பது மிகவும் அரிதான ஒரு செயலாக இருந்தது. ஆனால் சமூக வலைதளம் அசுர வளர்ச்சி பெற்று வரும் இந்த காலகட்டத்தில் நடிகைகளே தங்களது சமூக வலைதளங்களில் பல புகைப்படங்களை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஒரு நடிகை தனது சிறுவயது புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கொல்கத்தாவில் பிறந்த இவர் டி ராஜேந்தர் இயக்கிய படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு, சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட இந்திய சினிமாவில் பல படங்களில் நடித்துள்ளார். இந்த நடிகை 1992 தெலுங்கு நடிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை அமலா தான். 1986 வெளியான மைதிலி என்னை காதலி படத்தில் அறிமுகமான அமலா கடைசியாக தமிழில் 1991 வெளியான கற்பூரமுல்லை என்ற படத்தில் நடித்திருந்தார். 1992 தெலுங்கு நடிகர் நாகர்ஜுனாவை திருமணம் செய்து கொண்ட அமலாவுக்கு அகில் என்ற ஒரு மகன் உள்ளார். திருமணத்திற்கு பின் நடிப்பில் இருந்து விலகிய அமலா 2012 முதல் மீண்டும் நடித்து வருகிறார். சமீபத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான கணம் படத்தின் மூலம் தமிழில் ரீ என்டரி ஆன நடிகை அமலாவின் சிறுவயது புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவரா இவர் அடையாளமே தெரியலையே என்று கூறி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.